ஹை ஹலோ அண்ட் வெல்கம் டு அக்ஷிதாஸ் கிரியேஷன். நான் உங்கள் கணேஷ். நம்ம அக்ஷிதாஸ் கிரியேஷனில் நம்ம சாய்பாபாவோட சத்சரிதத்தை முழுமையாக விவரமாக பார்த்துட்டு வரோம், தமிழில் பார்த்துட்டு வரோம். இந்த சத்சரிதத்தை நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக எங்கள் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு நாங்கள் போடுற அத்தியாயத்தை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே உடனே நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீப் சப்போர்ட்டிங் அஸ். நம்ம இன்றைக்கி அத்தியாயம் ஆற பார்ப்போம். குருவின் கை தீண்டலினால் ஏற்படும் பயன், ஸ்ரீ ராமநவமி திருவிழா, அதன் ஆரம்பம், மாறுதல்கள் முதலியன, மசூதி பழுது பார்த்தல். ராமநவமி திருவிழாவையும் மசூதி பழுது பார்த்தலையும் பற்றி விவரிப்பதற்கு முன்னால் சத்குருவை பற்றி முன்னோடி குறிப்புகள் சிலவற்றை ஆசிரியர் கீழ்கண்டவாறு கூறுகிறார். குருவின் கை தீண்டலினால் ஏற்படும் பயன். எங்கே உண்மை அல்லது சத்குரு வழிகாட்டியாக இருக்கிறாரோ அங்கே இவ்வுலக பெருங்கடலுக்கு அப்பால் நம்மை பத்திரமாகவும் எளிதாகவும் அவர் நிச்சயம் அழைத்து செல்வார். சத்குரு என்னும் சொல்லானது நமது மனதிற்கு சாய்பாபாவை கொணர்கிறது. எனக்கும் முன்னால் அவர் நின்று கொண்டிருப்பது போன்றும், உதி என்னும் திருநீற்றை எனது நெற்றியில் இடுவது போன்றும், அவரது ஆசிகள் நல்கும் கரத்தை என் தலைமீது வைப்பதை போன்றும் தோன்றுகிறது. எனது இதயம் மகிழ்ச்சியால் நிரம்புகிறது. அன்பு எனது கண்களில் இருந்து பொங்கி வழிகின்றது. குருவின் கரம் தீண்டலின் சக்தியானது வியக்கத்தக்கதாகும். உலகை அழிக்கும் நெருப்பால் அழிக்கப்படாத இந்த நுட்பமான உடம்பு குரு சாதாரணமான கரம் கொண்டு தீண்டுவதனாலேயே அழிக்கப்படுகிறது. முந்தைய பல பிறவிகளில் உண்டான பல பாவங்களும் சுத்தமாவது கண்டு அடித்து செல்லப்படுகின்றது. மதங்களும் கடவுளை பற்றிய பேச்சுக்களை கேட்டவுடனேயே சஞ்சலப்படுபவர்களின் பேச்சுகள் கூட அமைதியடைகிறது. சாய்பாபாவின் சுந்தர ரூபத்தை பார்த்தாலே மகிழ்ச்சியால் நமது தொண்டை அடைக்கிறது. கண்ணீர் வெள்ளம் பெருக்கெடுக்கிறது. உணர்ச்சிகள் உள்ளத்தை வெல்கின்றன. நானே பிரம்மம் என்னும் உணர்வை அது எழுப்பிவிடுகிறது. தன்னை அறிதலின் ஆனந்தத்தை ஸ்தாபிக்கிறது. நான் நீ என்னும் வேறுபாட்டை கரைத்து அவ்வப்போதே நம்மை உச்சத்துடன் ஒன்றாக்குகிறது. புனித நூல்கள் யான் பயில தொடங்குந்தோறும் ஒவ்வொரு அடியிலும் எனது சத்குருவால் ஞாபகமூட்டுகின்றன. சாய்பாபாவே ராமனும் கிருஷ்ணனும் ஆகி என்னை அவரின் கதைகளை கேட்கச் செய்கிறார். உதாரணமாக, நான் பாகவதம் கேட்க தொடங்கும் முன்பு தலையிலிருந்து கால் வரை சாய்பாபா கிருஷ்ணராகி விடுவார். அவரே பாகவதத்தையும் உத்வைத்த வேதத்தையும் கீதையையும் பரமாத்மா தன் சீடர் உத்வருக்கு அளித்த உபதேசங்கள் போலவும் மக்களின் நன்மைக்காக பாடுகிறார் என்றும் நினைக்கிறேன். நான் உரையாட துவங்கும் போது உடனே சாய்பாபாவின் கதைகள் உரிய விளக்கங்கள் தருவதற்கு ஏதுவாக என் நினைவிற்கு வருகின்றன. எதையாவது நான் எழுத தொடங்கும் போது சில வார்த்தைகளையோ சில வாக்கியங்களையோ என்னால் எழுத முடியாது. ஆனால் அவராகவே என்னை எழுதச் செய்யும் பொழுது நான் எழுதுகிறேன், எழுதிக்கொண்டே இருக்கிறேன். அதற்கொரு முடிவில்லை. சீடனின் அகங்காரம் தலையெடுக்கும் பொழுது அவர் தமது கரங்களால் அதை கீழே அழுத்தி தமது சக்தியை கொடுத்து அவன் குறிக்கோளை எய்தும்படி செய்கிறார். இவ்வாறாக திருப்திப்படுத்தி ஆசீர்வதிக்கிறார். சாயியின் முன்னால் எவன் சாஷ்டாங்கமாக சரணம் செய்து தனது இதயத்தையும் உயிரையும் அவரிடம் சமர்ப்பிக்கிறானோ அவன் வாழ்க்கையின் நான்கு முக்கிய குறிக்கோள்களான அறம், பொருள், இன்பம், வீடு ஆகியவற்றை எளிதில் அடைகிறான். கர்மம், ஞானம், யோகம், பக்தி ஆகிய நான்கு வழிகள் நம்மை தனித்தனியே கடவுளிடம் இட்டுச் செல்கின்றன. இவைகளில் பக்தி வழி முட்கள் பள்ளங்கள் படுகுழிகள் நிறைந்ததாயும், எனவே கடுப்பதற்கு மிகவும் கடினமாயும் இருக்கிறது. ஆனால் நீங்கள் சாயியையே சார்ந்து குழிகளையும் முட்களையும் விலக்கி நேராக நடப்பீர்களானால் அது உங்கள் குறிக்கோளிடத்தில் அழைத்து செல்கிறது. இவ்வாறாக சாய்பாபா நிச்சயம் கூறுகிறார். அந்தர்யாமியாயிருக்கிற பிரம்மத்தை பற்றியும், இவ்வுலகத்தை படைத்த அவரின் சக்தியை பற்றியும், அவ்வாறு உண்டாக்கப்பட்ட உலகத்தை பற்றியும் தத்துவம் பேசி இவை மூன்றும் முடிவில் ஒன்றே என்று எடுத்துரைத்து பின்னர் பக்தர்களின் நலனுக்காக உத்தரவாதம் அளிக்கும் கீழ்கண்ட சாய்பாபாவின் மொழிகளை ஆசிரியர் கூறுகிறார். உணவு, உடை இவற்றை பொறுத்த மட்டில் வறுமையோ இல்லாமையோ எனது அடியவர்களின் வீட்டில் இருக்காது. தங்கள் மனதை எப்போதும் என் மீது ஸ்திரப்படுத்துவார்களாயின் என்னையே முழு இதயத்துடன் வழிபாடு செய்யும் அடியவர்களின் நலன்களை எப்போதும் கவனிப்பதே எனது சிறப்பு இயல்பு. கீதையிலும் கிருஷ்ண பரமாத்மா இதையேத்தான் கூறியிருக்கிறார். எனவே உணவுக்காகவும் உடைக்காகவும் கடின முயற்சி எடுக்காதீர்கள். உங்களுக்கு ஏதாவது வேண்டுமானால் கடவுளிடம் இருந்து கேளுங்கள். இவ்வுலக கௌரவத்தை விட்டுவிடுங்கள். கடவுளின் அருளையும் ஆசியையும் பெற முயலுங்கள். அவரின் சன்னிதானத்தில் கௌரவம் அடையுங்கள். உலக கௌரவங்களால் வழி தவறி விடாதீர்கள். இறைவனின் ரூபம் மனதில் ஸ்திரமாக பதிக்கப்பட வேண்டும். புலன் அனைத்தும் மனமும் எப்போதும் இறைவனது வழிபாட்டிற்கே உரித்தாக்கப்பட்டட்டும். வேறு எவ்வித பொருட்களிலும் எவ்வித கவர்ச்சியும் வேண்டாம். உடல், செல்வம், வீடு முதலிய வேறு எதை பற்றியும் மனது அலைந்து திரியாமலும்
எப்போதும் என்னை நினைத்து கொண்டிருப்பதாலேயே மனதை ஸ்திரப்படுத்துங்கள். அப்போது அது அமைதியாகவும் அடக்கமாகவும் கவலையற்றும் இருக்கும். நல்ல பழக்கங்களில் மனம் ஈடுபட்டிருப்பதற்கு இதுவே அடையாளம். மனம் அலையும் தன்மை உடையதாய் இருந்தால் அது நன்றாக ஒன்றுவிட்டது என்று கூற இயலாது. இம்மொழிகளை குறிப்பிட்ட பிறகு ஷீரடியில் நடக்கும் ராமநவமி திருவிழாவின் கதையை ஆசிரியர் குறிப்பிடுகிறார். ஷீரடியில் கொண்டாடப்பட்ட திருவிழாக்களில் ராமநவமியே மிக பெரியதாகையால் சாய்லீலா சஞ்சிகையில் பதிப்பான மற்றொரு மொழி விவரமும் இதில் குறிப்பிடப்படுகிறது. இரண்டு நிகழ்ச்சிகளின் கூட்டு விவரமும் இங்கே கொடுக்கப்படுகிறது. தோற்றம். கோபர்காவனில் நில அளவைத்துறை சர்வேயராக இருந்தவர் கோபால்ராவ் குண்ட் ஆகவர். அவர் பாபாவின் பெருமடியவர். அவருக்கு மூன்று மனைவிகள், இருந்தும் ஒரு குழந்தையும் இல்லை. சாய்பாபாவின் அருளால் அவருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த மகிழ்ச்சியினால் 1897 அவருக்கு ஒரு திருவிழா அல்லது உருஸ், முஸ்லீம் ஞானியரின் நினைவு தினம் கொண்டாடும் எண்ணம் உதித்தது. தாத்யா பாட்டில், தாதா கோதே பாட்டில், மாதவ்ராவ் தேஷ்பாண்டே போன்ற மற்ற ஷீரடி அடியவர்களிடம் கோபால்ராவ் தனது எண்ணத்தை வெளியிட்டார். அவர்கள் எல்லோரும் இந்த யோசனைக்கு உடன்பட்டு சாய்பாபாவின் அனுமதியும் ஆசியையும் பெற்றனர். இவ்விழாவை கொண்டாடுவதற்கு கலெக்டரின் அனுமதி பெறுவதற்கு விண்ணப்பம் செய்யப்பட்டது. ஆனால் கிராம அதிகாரி திருவிழா நடத்துவதற்கு எதிரடையாக தகவல் கொடுத்ததால் அனுமதி மறுக்கப்பட்டது. ஆனால் சாய்பாபா அதை ஆசீர்வதித்திருப்பதால் அவர்கள் மறுபடியும் முயன்று முடிவாக வெற்றி பெற்றனர். சாய்பாபாவிடம் கலந்தாலோசித்த பிறகு உருஸ் தினம் ராமநவமி என்று இருக்கலாம் என்று தீர்மானிக்கப்பட்டது. பாபா தமது நோக்கத்தில் ஏதோ ஒரு முடிவு வைத்திருந்ததாக தோன்றுகிறது. அதாவது ராமநவமி, உருஸ் என்ற இரு திருவிழாக்கள் அல்லது பண்டிகைகளை ஒன்றாக இணைப்பதென்பது இந்து முஸ்லீம் ஆகிய இரு சமூகத்தினரையும் ஒற்றுமைப்படுத்துவதற்காக ஆகும். இக்குறிக்கோளை அடைந்ததற்கு பிற்கால நிகழ்ச்சிகள் காட்டுகின்றன. திருவிழாவுக்கு அனுமதி கிடைத்தது, ஆனால் மற்ற கஷ்டங்கள் முளைத்தன. ஷீரடி ஒரு கிராமம், அங்கு தண்ணீர் பஞ்சம் இருந்தது. ஷீரடியில் இரண்டு கிணறுகள் இருந்தன. உபயோகப்படுத்திய ஒரு கிணற்றில் நீர் வற்றிவிட்டது, மற்றொன்று உப்பு தண்ணீர். அந்த உப்பு தண்ணீரானது சாய்பாபா மலர்களை வீசியதன் மூலம் இனிமை பொருந்தியதாக மாற்றப்பட்டது. இக்கிணற்று தண்ணீர் போதாமையால் நெடுந்தூரத்தில் தோல் சாக்குகளில் கிணற்றிலிருந்து தண்ணீர் கொண்டுவதற்காக தாத்யா பாட்டில் ஏற்பாடு செய்ய வேண்டியதாயிற்று. தற்காலிக கடைகள் கட்டப்பட்டு மல்யுத்த சண்டைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. கோபால்ராவ் குண்டிற்கு அகமத் நகரைச் சேர்ந்த தாமு அண்ணா கசார் என்பவர் ஒரு நண்பர் இருந்தார். அவர் இரண்டு மனைவிகளை திருமணம் செய்தும் பிள்ளையில்லா குறையில் அம்மாதிரியே மகிழ்ச்சியற்றவராய் இருந்தார். அவரும் சாய்பாபாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டு புதல்வர்களை அடைந்தார். இத்திருவிழாவின் ஊர்வலத்திற்காக ஒரு சாதாரண கொடி தயாரித்து கொடுக்கும்படி இவரை குண்ட் தூண்டினார். நானா சாஹிப் நிமோன்கரை மற்றொரு எம்ப்ராய்டரி வேலை செய்யப்பட்ட கொடி தயாரித்து கொடுக்கும்படி தூண்டி அதில் வெற்றியும் பெற்றார். கிராமத்தில் இத்திருவிழாவும் இரண்டு கொடிகளும் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு துவாரகமாயி எனும் சாய்பாபாவினால் அழைக்கப்பட்ட மசூதியின் இரண்டு மூலைகளிலும் ஊன்றப்பட்டன. இது இன்றளவும் நடைபெற்று வருகிறது. சந்தனக்கூடு ஊர்வலம். இவ்விழாவில் மற்றொரு ஊர்வலமும் துவக்கப்பட்டது. கொரலாவின் முகமதிய பக்தரான அமீர் சர்க்கார் தலால் என்பவர் இச்சந்தன ஊர்வலத்தின் எண்ணம் உருவானது. பெரும் முகமதிய ஞானியரை கௌரவிக்கும் முகமாக இவ்வூர்வலம் நடைபெற்றது. இந்த ஊர்வலத்தில் சந்தன குழம்பும் சந்தன பொடியும் தாலி என்ற தட்டுகளில் இடப்பட்டு பேண்ட் வாத்தியம் மற்றும் இசை முழங்கி வர நறுமணப் பொருட்கள் முன்னால் புகைந்து கொண்டு செல்ல கிராமத்தின் வழியாக எடுத்து செல்லப்பட்டது. மசூதிக்கு திரும்பிய பின்னர் தட்டுகளில் உள்ளவை நிம்பார் என்னும் தொழுகை மடத்தில் தெளிக்கப்பட்டு மசூதியின் சுவரில் கைகளால் பூசப்பட்டது. முதல் 3 ஆண்டுகளில் அமீர் சர்க்கர் என்பவர் இவ்வேலையை மேற்பார்வையிடப்பட்டது. பின்னர் அவரது மனைவியால் பார்க்கப்பட்டது. எனவே ஒரு நாளில் முகமதியரால் சந்தனக்கூடும் இந்துக்கள் கொடிகள் அருகில் சென்றன. இவ்வாறு இப்போதும் இந்த திருவிழா எவ்வித இடையூறுமின்றி அங்கனமே நடந்து கொண்டிருக்கின்றது. ஏற்பாடு. சாய்பாபாவின் அடியவர்களுக்கு இந்த நாள் புனிதமானதும் மிகவும் பிரியமானதும் ஆகும். பெரும்பாலான அடியவர்களை கூடி விழாவை நிர்வகிப்பதில் பங்கு வகித்தனர். எல்லா வெளி ஏற்பாடுகளையும் தாத்யா பாட்டில் பார்த்து கொண்டார். உள் நிர்வாகம் முழுவதும் சாய்பாபாவின் பக்தையான ராதாகிருஷ்ண மாயிடமே ஒப்புவிக்கப்பட்டது. அவ்விழாவின் போது அவரது இருப்பிடமும் விருந்தாளிகளால் நிறைந்திருந்தது. அவர்களது தேவைகளில் விழாவிற்கு தேவையான பொருட்களையும் ஏற்பாட்டையும் அவள் கவனித்ததாக வேண்டும். மசூதி முழுவதும் அதன் சுவர், தரை முதலியவற்றை கழுவி சுத்தம் செய்து சாய்பாபாவின் அணையா விளக்குகளான துணியினால் கறிப்பிடித்து கருத்து போயிருக்கும் மசூதி சுவர்களை எல்லாம் வெள்ளையடிப்பதும் அவள் விருப்பமுடன் செய்த மற்றொரு வேலையாகும். இவ்வேலையை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சாய்பாபா சாவடிக்கு தூங்கப் போயிருக்கும் பொழுது முந்தைய எரிவில் செய்வாள். துணி உள்பட எல்லா பொருட்களிலும் எடுத்து கசடர கழுவி மசூதி சுவற்றை சுத்தமாக கழுவி எல்லாவற்றையும் அங்கங்கே வைப்பது இவளுடைய வேலை. இவ்வேலையை ஒவ்வொரு நாள் விட்டு ஒவ்வொரு நாள் சாய்பாபா சாவடிக்கு தூங்கப் போயிருக்கும் முந்தைய இரவில் செய்வாள். இவற்றை
சாய்பாபா மிகவும் பிடித்த அம்சமான இந்த திருவிழாவில் ஏழைகளுக்கு அன்னதானம் வழங்குதலும் ராதாகிருஷ்ணமாயின் இருப்பிடத்தில் சமையலும் மற்றொரு பல்வேறு வகையான உணவுப் பொருட்களும் தயாரிப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. பல்வேறு செல்வந்தர்களான பக்தர்கள் இந்நிகழ்ச்சியில் பெரும் பங்கு வகித்தனர். உருசை ராமநவமி திருவிழாவாக மாற்றுதல். இவ்வாறாக விஷயங்கள் எல்லாம் நடந்து கொண்டு இருந்தன. 1912 ஆண்டு வரை இவ்விழா படிப்படியாக முக்கியத்துவம் அடைந்து வந்தது. பிறகு ஒரு மாறுதல் நிகழ்ந்தது. அந்த ஆண்டு கிருஷ்ணாராவ், ஜாகேஸ்வர், பீஷ்மா, அமராவதியைச் சேர்ந்த தாதா சாஹேப் காட்டேரியுடன் திருவிழாவிற்கு வந்து முந்தைய தினம் கபேர்டேயுடன் திருவிழாவிற்கு தீக்ஷித் வாதாவில் தங்கியிருந்தார். அவர் தாழ்வாரத்தில் படுத்து கொண்டிருந்த போது லக்ஷ்மண் ராவ் என்ற காகா மகாஜனி மசூதிக்கு பூஜை சாமான்களுடன் போய்கொண்டு இருந்தார். அப்போது பீஷ்மாவிற்கு ஒரு புது எண்ணம் தோன்றியது. அவர் காகாவை நோக்கி பின்வருமாறு கூறினார். சீரடியில் உருஸ் அல்லது சந்தன திருவிழா ராமநவமி என்று கொண்டாடப்பட்டதும் அந்த உண்மைக்கும் ஏதோ ஒரு தெய்வ ஏற்பாடு இருக்கிறது என்று எண்ணுகிறேன். இந்துக்களுக்கு ராமநவமி தினம் மிகவும் பிரியமானது. பின்னர் ஏன் அந்த நாளில் ராமநவமி கொண்டாடத்தை ஆரம்பிக்கக்கூடாது? காகா மகாஜனி இக்கருத்தை விரும்பினார். பாபாவின் அனுமதியும் இவ்விஷயத்தை பெறுவது என்று முடிவு செய்யப்பட்டது. அத்திருவிழாவில் கீர்த்தனை செய்யும் கடவுளின் பாடல்களை ஹரிதாசர் எங்கனம் அடைவது என்பது மிகவும் முக்கியமான விஷயமாகும். ராமர் பிறந்ததை பற்றி தன்னுடைய பாடல்களான ராமாக்கியன் தயாராக இருப்பதாகவும் தானே கீர்த்தனைகளை பாடுவதாகவும் கூறி பீஷ்மா இப்பிரச்சனைக்கு தீர்வு கண்டார். காகா மகாஜனி அப்போது ஹார்மோனியம் தயாரிக்கப்பட்ட சுண்ட்வட்டா என்று சர்க்கரை அல்லது இஞ்சி பொடி பிரசாதமாக பெறுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. பின்பு அவர்கள் பாபாவின் அனுமதியும் பெறுவதற்கு சென்றனர். அங்கு நடந்து கொண்டிருந்த எல்லாவற்றையும் அறிந்திருந்த பாபா வாதாவில் என்ன நடந்து கொண்டிருந்தது என்று மகாஜனியிடம் வினவினார். குழப்பமடைந்த மகாஜனி கேள்வியின் அர்த்தத்தை அறிய முடியாமல் அமைதியாக இருந்தார். பின்னர் பாபா பீஷ்மாவை அவர் என்ன சொல்கிறார் என்று கேட்டார். ராமநவமி திருவிழா கொண்டாடுவதன் கருத்தை அவர் தெரிவித்து பாபாவின் அனுமதியை கோரினார். பாபாவும் உடனே அனுமதி கொடுத்தார். எல்லோரும் மகிழ்ச்சியுற்று ஜெயந்தி விழாவிற்கு ஏற்பாடுகள் செய்ய தொடங்கினர். மறுநாள் மசூதி துணி ஜோடனையால் அலங்கரிக்கப்பட்டது. ராதாகிருஷ்ண மாயினால் ஒரு தொட்டில் கொடுக்கப்பட்டது. பாபாவின் ஆசனத்திற்கு முன்னர் அது வைக்கப்பட்டு அந்நிகழ்ச்சிகள் ஆரம்பமாயின. பீஷ்மர் கீர்த்தனைக்காக முன்னால் எழுந்து நின்றார். மகாஜனி ஹார்மோனியத்துடன் வாசித்தார். மகாஜனியை கூப்பிட்டு சாய்பாபா ஒரு ஆணை அனுப்பினார். பாபா நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்துவதற்கு அனுமதிப்பாரா என ஐயம் கொண்ட மகாஜனி முதலில் போக தயங்கிக் கொண்டிருந்தார். ஆனால் அவர் போன பின்பு பாபா அவரை என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்று கேட்டு தொட்டில் ஏன் அங்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்றும் கேட்டார். அவர் ராமநவமி திருவிழா தொடங்கப்பட்டிருக்கிறது என்றும் தொட்டில் அதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்றும் கூறினார். அப்பொழுது பாபா நிம்பாரிலிருந்து ஒரு மாலையை எடுத்து அதை அவர் கழுத்தில் இட்டு பீஷ்மாவிற்கும் மற்றொரு மாலையை அனுப்பினார். கீர்த்தனை துவங்கியது. அது முடிவடைந்ததும் ஸ்ரீராமருக்கு ஜெயம் என்ற கோஷம் வானை பிளந்தது. குலால் என்ற சிகப்பு பொடி வாத்திய கோஷத்திடையே சுற்றிலும் துவப்பட்டது. எல்லோரும் பெரும் மகிழ்ச்சியுற்று இருக்கையில் ஒரு கர்ஜனை கேட்டது. கண்டபடி துவப்பட்ட சிகப்பு பொடியானது பாபாவின் கண்களுக்குள் சென்று விட்டது. பாபா கோபாவேசம் அடைந்து பெருங்குரல் எடுத்து திட்டவும் ஆரம்பித்தார், கடிந்து கொள்ளவும் ஆரம்பித்தார். இக்காட்சியால் மக்கள் தெரித்து ஓடினர், பீதி அடைந்தனர். ஆனால் பாபாவை நன்கு அறிந்தவர்கள் யாரும் ஓடவில்லை. ஏனென்றால் அவர் திட்டுவது கடிந்துரைகள் என்பது வேஷமிடப்பட்ட ஆசீர்வாதங்களாகும் என்று எடுத்துக்கொண்டனர். ராமர் அவதரித்ததும் ராவணனை அகங்காரம் கெட்ட எண்ணங்கள் முதலியவற்றை அவனுடைய அரக்கர்களை கொல்லப்படுவதற்காக பாபா கடுமையான கோபாவேசம் அடைந்ததும் முறையே என அவர்கள் நினைத்தனர். மேலும் ஷீரடியில் ஏதாவது ஒரு புதிய வேலை ஆரம்பிக்கப்படுமானால் பாபா கடுமையாக கோபம் கொள்வது வழக்கம். எனவே அவர்கள் அமைதியாய் இருந்தார்கள். பாபா தமது தொட்டிலை உடைத்து விடுவார் என்று ராதாகிருஷ்ணமாயி பயந்து போய் மகாஜனியிடம் தொட்டிலை எடுத்து விடும்படி கூறினாள். ஆனால் அவர் சென்று தொட்டிலை தளர்த்தி கழற்ற போன சமயம் பாபா அவரிடம் சென்று தொட்டிலை அகற்ற வேண்டாம் என்று கூறினார். பின்னர் சற்று நேரத்தில் பாபா சாந்தமடைந்தார். பின்பு மகாபூஜை, ஆரத்தி உலட்டியவை, அன்னாலய நிகழ்ச்சிகள் எல்லாம் நிறைவேறின. பிறகு மகாஜனி பாபாவிடம் தொட்டிலை அப்புறப்படுத்துவதற்கு அனுமதி கேட்டார். இன்னும் விழா முடியவில்லை என கூறி பாபா மறுத்துவிட்டார். அடுத்த நாள் கீர்த்தனையும் கோபால் காலா விழாவும் நடைபெற்றன. கீர்த்தனைக்கு பிறகு தயிரும் பொறி அரிசியும் கலந்து தொங்கவிடப்பட்டிருக்கும் கிருஷ்ண பரமாத்மா தன் நண்பர்களான கோபாலர்களுக்கு செய்ததை ஒப்ப அதனுள் இருப்பவற்றையெல்லாம் பகிர்ந்து அளிக்கப்படும். அதன் பின்னரே பாபா தொட்டிலை அப்புறப்படுத்துவதற்கு அனுமதித்தார். இவ்வாறாக ராமநவமி திருவிழா நடைபெற்று கொண்டிருக்கையில் பகலில் 2 கோடி ஊர்வலமும் இரவில் சந்தனக்கூடு ஊர்வலமும் வழக்கமான கோலாகலத்துடனும் அனைவரின் ஆரவாரத்துடனும் நல்ல முறையில் நடைபெற்றன. இத்தருணத்திலிருந்து பாபாவின் உருஸ் விழாவானது ராமநவமி திருவிழாவாக மாற்றப்பட்டது. அடுத்த ஆண்டிலிருந்து ராமநவமியின் நிகழ்ச்சிகள் அதிகரிக்க ஆரம்பித்தன. ராதாகிருஷ்ணமாயின் சித்திரை முதல் தேதியிலிருந்து நாம சப்தாகம் செய்ய
இறைவனது புகழை தொடர்ந்து 7 நாட்களுக்கு பாடிக்கொண்டிருப்பது அதற்கு செய்ய ஆரம்பித்தாள். எல்லோரும் முறை வைத்து பங்கெடுத்து கொண்டனர். அவளும் சில நாட்கள் அதிகாலையில் கலந்து கொண்டாள். நாட்டின் எல்லா பகுதிகளிலும் ராமநவமி கொண்டாடப்படுவது வழக்கம் என்பதால் ஹரிதாசரை பெறுவது பெரும் கஷ்டமாக இருந்தது. ஆனால் விழாவிற்கு 5 அல்லது 6 நாட்களுக்கு முன் நவீன துகாரம் என்றறியப்பட்ட பாபா உலாமாயின் தற்செயலாக மகாஜனியை சந்தித்தார். அவர் அந்த ஆண்டு கீர்த்தனைகளை செய்ய செய்தார். இந்த பிரச்சனைக்கு முடிவு கட்டுவதற்காக காகா சாஹேப் மூலம் அனுமதி பெற்று அந்த கீர்த்தனையை ஆரம்பித்தார். இவரது முயற்சிக்கு போதுமான அளவு சன்மானமும் கொடுக்கப்பட்டது. ஆனால் இதற்கு முடிவாக ஒவ்வொரு ஆண்டும் புதிய ஹரிதாஸ் கிடைப்பது பெரும் சிரமத்தை ஏற்படும் என்பதால் சாய்பாபா தாஸ்கன் மகாராஜை இந்த பணியில் நியமித்தார். அந்நாளிலிருந்து தற்போது வரையிலும் அவ்வேளையை தாஸ்கனும் வெற்றிகரமாக செய்து வருகிறார். 1912 ஒவ்வொரு ஆண்டும் திருவிழா படிப்படியாக வளரத் தொடங்கியது. சித்திரை 8ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரை ஷீரடி தேன்கூட்டை போல் மக்கள் திரளாக காட்சியளித்தது. கடைகள் அதிகரிக்கத் தொடங்கின. மல்யுத்த போட்டிகள் புகழ்பெற்ற மல்யுத்த வீரர்கள் பங்கு பெற்றனர். முன்னை விட பெரிய அளவில் ஏழைகளுக்கு உணவு அளிக்கப்பட்டது. ராதாகிருஷ்ணமாயின் பேருழைப்பு ஷீரடியை ஒரு சமஸ்தானமாக்கியது. அதற்கு தேவையான பொருட்கள் சேர்க்கப்பட்டன. ஒரு அழகான குதிரை, பல்லக்கு, ரதம், வெள்ளி பொருட்கள், பாத்திரங்கள், பானைகள், வாளிகள், படங்கள், முகம் பார்க்கும் கண்ணாடிகள் முதலியவை அன்பளிப்பாக சமர்ப்பிக்கப்பட்டன. இங்கனம் தமக்கான உள்ள பொருட்கள் எல்லாம் ஏராளமாக அதிகரித்த போதிலும் சாய்பாபா எளிமையை கடைபிடித்தார். 2 ஊர்வலங்களிலும் இந்துக்களும் முகமதியர்களும் 2 பேர்களும் ஒன்றாக வேலை செய்து வந்ததும் அவர்களிடையே இதுவரை எவ்வித சச்சரவும் சண்டைகளும் இடையூறுமோ இருந்ததே இல்லை. ஆரம்பத்தில் 5000 முதல் 7000 மக்கள் வரை கூடுவது வழக்கமாக இருந்தது. ஆனால் அவ்வெண்ணிக்கை சில ஆண்டுகளில் 75,000 அதிகரித்தது. எனினும் குறிப்பிட்டு சொல்லத்தக்க விதத்தில் எவ்வித தொத்து வியாதியோ கலகமோ பல ஆண்டுகளாக ஏற்பட்டதே இல்லை. மசூதி பழுதுபார்த்தல். கோபால்ராவ் குண்டிற்கு மற்றொரு முக்கியமான எண்ணம் உதித்தது. உருஸ் அல்லது சந்தனக்கூடு விழாவை அவர் தொடங்கிய போதே மசூதியை தான் ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று எண்ணினார். எனவே பழுதுபார்க்க கற்களை சேகரித்து அதன் பக்கங்களை சமப்படுத்தவும் செய்தார். ஆனால் இப்பணி அவருக்கு அளிக்கப்பட்டதில்லை. இது நானே சாஹேப் சந்தோகருக்கும் தாழ்வாரத்தில் வேலை செய்ய காகா சாஹேப்பிற்கும் ஒதுக்கப்பட்டிருந்தது. ஆனால் முதலில் பாபா இவ்வேலைகளை செய்ய அவர்களுக்கு அனுமதி அளிக்க மனமில்லாதவராய் இருந்தார். ஆனால் மகசலாஸ்பதி என்ற உள்ளூர் அடியவரின் குறுக்கீட்டால் அவர்களுக்கு அனுமதி கிடைத்தது. மசூதியில் ஒரே இரவில் தாழ்வார பணி முடிவடைந்ததும் பாபா தமது வழக்கமான ஆசனமான சாக்குத்துண்டை விட்டொழித்து தாம் அமர்வதற்கென்று ஒரு சிறு ஆசனம் அமைத்துக் கொண்டார். 1911 சபாமண்டபம் பெரும் உழைப்புடனும் கடின முயற்சியுடனும் ஒழுங்குபடுத்தப்பட்டது. மசூதிக்கு முன்னால் சிறிய திறந்தவெளியானது ரொம்ப சிறியதாகவும் அசௌகரியம் உள்ளதாகவும் இருந்தது. காகா சாஹேப் தீக்ஷித் அதை விசாலப்படுத்தி அதற்கு மேற்கூரை போட விரும்பினார். பெருஞ்செலவில் இரும்பு தூண்கள், கம்பங்கள், துணிகள் முதலியவற்றை வரவழைத்து வேலையை ஆரம்பித்தார். இரவில் எல்லா அடியவர்களும் கடினமாக உழைத்து கம்பங்களை ஊன்றினார்கள். ஆனால் மறுநாள் காலை சாய்பாபா சாவடியிலிருந்து திரும்ப வந்தபோது எல்லாவற்றையும் வேருடன் பிடுங்கி வெளியே எறிந்தார். ஒரு முறை இவ்வாறு நிகழ்ந்தது. அவர் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு ஒரு கம்பத்தை ஒரு கையில் பிடித்து கொண்டு அதை அசைத்து அசைத்து வெளியே எடுக்க ஆரம்பித்து மற்றொரு கையால் தாத்யா பாட்டிலின் கழுத்தை பற்றினார். தாத்யாவின் முண்டாசை வலிந்து பற்றி எழுத்து ஒரு நெருப்பு குச்சியை கொளுத்தி அதை பற்ற வைத்து குழியில் தூக்கி எறிந்தார். அச்சமயத்தில் பாபாவின் கண்கள் எரியும் நெருப்பு துண்டம் போல் இருந்தது. ஒருவருக்கு அவரையும் கேட்க தைரியமில்லை. எல்லோருக்கும் பயங்கரமாக அஞ்சினார்கள். பாபா தமது பையிலிருந்து 1 ரூபாயை எடுத்து அதை ஒரு புனித நிகழ்ச்சியின் நிவேதனம் போல் அங்கே விட்டெறிந்தார். தாத்யாவும் மிகவும் பயந்து போனார். யாருக்கும் தாத்யாவுக்கு என்ன நிகழ்ந்து போவது என்பது தெரியவில்லை. ஒவ்வொருவருக்கும் தலையிட தைரியமும் இல்லை. பாபாவின் குஷ்டரோகி அடியவரான பாகவஜி ஷிண்டே என்பவன் கொஞ்சம் முன்னேறி துணிந்தான். ஆனால் அவன் பாபாவால் தள்ளப்பட்டான். மாதவராவும் அதே போன்று மரியாதையை கிடைத்தது. இவர் கற்களால் அடிக்கப்பட்டார்கள். ஆனால் சிறிது நேரத்திற்கு பின் பாபாவின் கோபம் தணிந்து குளிர்ந்தது. கடைக்காரனிடம் ஆள் அனுப்பி பூவேலை செய்து 1 முண்டாசு வாங்கிவர செய்து தாத்யாவிற்கு ஒரு சிறப்பான கௌரவம் செய்வதைப் போல் தாமே ஒரு தலைப்பையை தலையில் சூட்டிவிட்டார். பாபாவின் இவ்வினோத குணத்தைக் கண்டு எல்லோரும் ஆச்சரியத்தினால் தாக்கப்பட்டனர். அவ்வளவு கோபமாக வேகமாக செய்தது எது? தாத்யா பாட்டிலுக்கு உதை கொடுக்கும்படி செய்தது எது? அவரது கோபம் அடுத்த வினாடியே தணிந்தது எப்படி என்பதை அவர்கள் எல்லோரும் அறிந்து கொள்ள இயலவில்லை. சில வேளைகளில் பாபா மிகவும் அமைதியாகவும் மௌனமாகவும் இருந்தார். இனிமையான விஷயங்களை அன்புடன் பேசினார். பின்னர் உடனே சின்ன பொய்க்காரணம் இருந்ததோ இல்லாமலோ கோபாவேசம் அடைந்தார். இத்தகைய பல சம்பவங்கள் இங்கே கூறலாம். ஆனால் எனக்கு எதை சொல்வது எதை விடுவது என்று தெரியவில்லை. எனவே அவைகளை எனக்கு தோன்றிய போது கூறுகிறேன்.
அடுத்த அத்தியாயத்தில் பாபா ஒரு முகமதியரா இந்துவா என்னும் வினா எடுத்துக்கொள்ளப்படும். அவரின் யோக பயிற்சி, சக்தி மற்றும் பல விஷயங்கள் விவரிக்கப்படும். ஸ்ரீ சாயியை பணிக, அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். எங்கள் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். மறந்துடாமல் சாய் சத்சரிதத்தை வியாழக்கிழமையில் கண்டிப்பாக கேளுங்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் எல்லா நன்மையும் கிடைக்க சாய்பாபா அருள் புரியட்டும். எல்லா பக்கமும் சாயோட புகழ் பரவட்டும். சாய் சத்சரிதத்தை மறக்காமல் முழுதாக கேளுங்கள். எல்லோரும் நல்லபடியாக வாழணும். எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும். நோய் தொற்றிலிருந்து எல்லாரும் கண்டிப்பாக விலகணும். சாய்ராம், சாய்ராம், சாய்ராம்.